ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்டைலில் ஒரு ரவா இட்லி தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சாஃப்டாக. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அஞ்சனாஷ் வ்ளாக்ஸ். இப்போது ரவா இட்லி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த கீரை எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் சபிஸ்கே சுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கனடாவில். தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. சப்போஸ் கிடைச்சது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சப்போஸ் தமிழில் வந்து இதுக்கு பேர் தெரிஞ்சது அப்படின்னா தமிழில் என்ன பேர் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது இல்லாமலும் நம்ம செய்யலாம், பட் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதுக்கு பதில் நீங்கள் வெறும் கொத்தமல்லி தழை மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். சிசரில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல, அழகா. இப்போ ஃபர்ஸ்ட் கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ரவை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து 6 இட்லி வந்துச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சபிஸ்கே சோப்பு, அதை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே ஹோட்டல்லலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீரை போட்டு தான் வந்து ரவா இட்லி கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லைனா கேரட் துருவி போட்டுக்கலாம். அதெல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். ரவை நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் தயிர் கரெக்டாக இருக்கும்.
அப்புறமா தேவையான அளவு உப்பு. அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி வரைக்கும் அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு டம்ளர் ரவைக்கு அரை டம்ளர் தயிர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை இப்போ நல்லா கலக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போது நல்லா ஊறியிருக்கு. ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது நான் இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது இட்லி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 8-10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு 8-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்லி நல்லா வெந்திருக்கு. பாருங்க எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது அப்படின்னு. வாங்க இப்போ ப்ரெசென்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.